சகோதரர் கேட்டிருக்காரு அண்ணா ஸ்மால் டவுட் டு பிகினிங் இன் மை கேரியர் ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் பிஎஸ்சி மேத்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஸோ ஜாப்ஸ் பெருசாக எதுவும் அமையல பிஜி பண்ணுற மாதிரி ஐடியா எம்பிஏ ஹெச்ஆர் அல்லது எம்எஸ்சி கிரிமினாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ஸ்லேவ் ஜாப்ஸ் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் ஜாப்ஸ் எனக்கு வேணும் யாரையும் நம்பலை உங்களை நம்புகிறேன் ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஜாப்ஸ் வேணும் என்ன நம்பி தான் ஃபேமிலி இருக்குது ஒரு கிளியர் சொல்யூஷன் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் சகோதரரே எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அதாவது நம்ம வந்து வெளி உலகத்தை நோக்கி போகிற விஷயங்களையே நம்ம தவிர்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான் வந்து இப்போது வெளிநாடுகளெல்லாம் இருந்த சமயங்களில் எல்லாம் கேட்டிருந்தேன் பல தற்கால சூழ்நிலைகளில் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் வெளி உலகத்தில் பொதுவான விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையே இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளே போய் அப்படி வந்துடலாம் அப்படிங்கிறது ப்ராப்பராக எனக்கு ஐடியா இல்லை அதுமே நீங்கள் சொன்ன படிப்புகள் பற்றியெல்லாம் நான் பெரும்பாலும் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லைங்கிறத விட அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது மேல் டாப்பில் தெரியும் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற அளவில் ஆகவே வந்து எனக்குமே வந்துங்க ஸ்லேவ் ஜாப்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அடுத்தவர்களிடம் போய் வேலை செஞ்சு பண்ணி பண்ணுறதுக்கு ஆனால் சிறு சிறு நிறுவனங்களில் போயிட்டு வேலைக்கு சேர்றது நல்லது அப்போது எப்போதுமே வந்து நீங்கள் சொந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருட அனுபவங்களாவது தேவை அது எந்த தொழிலாக இருக்கட்டும் பணத்துக்காக இல்லை லேர்னிங்காக கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் படிப்பு முடிகிறீங்க படிப்பு முடிஞ்சால் அது ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்போது படிப்பு முடிஞ்சோடனே நீங்கள் பணிக்கு போய் தான் ஆகணும் படிப்பு முடிஞ்சோடனே அந்த படிப்புக்கு அந்த வேலைக்கு போகிற அந்த சமயங்களில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்புறம் சொந்தமாக ஆரம்பிக்கலாம் என்னை கேட்டிங்கன்னா வேலை சரியாக அமையலை பெருசாக அமையலை நீங்கள் பெரிய ஜாபை எதிர்பார்க்காதீங்க வேலையை கற்றுக்கொள்வதற்கான வேலை வாய்ப்பை பாருங்கள் மாதம் குறைஞ்சபட்சம் உங்களுடைய கைச்செலவுக்கு ஆகிற அளவுக்கான வேலை கிடைச்சாலும் போதும் சின்ன நிறுவனங்களில் சின்ன நிறுவனங்கள் செஞ்சால் தான் வேலை கற்றுக்க முடியும் அப்போ வேலையை கற்றுக்கொள்ளலாம் வேலை கற்றுக்கொண்டே நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் கூட படிக்க முடிஞ்சால் படிங்க இப்போல்லாம் நேரில் போய் கால விரயம் பிரயோஜனமே கிடையாது காலேஜிலலாம் போய் கொண்டு என்னத்தை படிக்கிறது வீட்டிலேருந்தே படிச்சிடலாம் அது அளவில் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயோ வேறு சூழல்களில் நீங்கள் படிப்பை தொடர்ந்துட்டே சிறு நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சு தொழிலையும் கற்றுக்கொண்டு படிப்பு முடியும் போது அதே சமயத்தில் உங்கள் சொந்த தொழிலையும் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் பெரும்பாலும் பாருங்க பிஎஸ்சினா என்ன சாதாரணமாக 10வது முடிச்சு 12வது முடிச்சு அப்புறம் 3 வருஷம் முடிச்சு கிட்டத்தட்ட 10, 12 15 வருடம் நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு சொந்த தொழில் கூட தொடங்க முடியலைன்னா அப்புறம் அது என்ன கல்வி என்ன பயன் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால நீங்கள் வந்து இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு நிறுவனங்களில் இப்போ வேலை கற்றுக்கிறதுக்கு போங்க அதுக்கப்புறமேல் வேணால் முயற்சி பண்ணி சொந்த தொழில் தொடங்கலாம் அதுக்குள்ளே உங்கள் டிகிரியை ஆன்லைன்லேயும் முடிச்சுருங்க இது என்னுடைய சஜஷன் தான் இது இதை வந்து நீங்கள் உங்கள் அறிவுக்குள்ளே பொருத்தி பார்த்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் அண்ணா வணக்கம் என்னுடைய பெயர் போட்டிருக்கீங்க நான் பெயர் படிக்கலீங்க அப்படியே படிச்சுட்டு வரேன் நான் நோஃபேப்பில் இதுக்கு முன்னாடி 250 நாள் இருந்திருக்கேன் அது இப்போ கொஞ்சம் மந்த் முன்னாடி ஃபெயில் ஆகிடுச்சு திரும்பவும் இப்போது நோஃபேப்பில் 49 நாள் இருக்கேன் என்னுடைய ஏஜ் 28 ஆகுது எனக்கு எந்த டவுட்டும் இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு என்னுடைய நண்பர் பெயர் வந்து முகமது அலி அவர் நோஃபேப்பில் நிறைய டைம் ஃபெயில் ஆகி இப்போது என் கூடவே வந்துட்டு இருக்கார் அவர் 28 ஏஜ் தான் ஆகுது முஸ்லீம் ஃபேமிலிங்கிறதுனால அவங்க வீட்டில் கொஞ்சம் நான்வெஜ் அப்படி இப்படி சமைக்கிறதால சாப்பிட்டுட்டு இருக்கார் அவருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியுமே நைட் ஃபாலில் வெட்ரீம்ஸ் வருது நைட் ஃபெயில் ஆகிடுது இதனால் ரொம்ப கஷ்டப்படுறார் அவருக்கு இந்த ஏஜில் இப்பையும் இருக்குது இந்த மாதிரி நைட் ஃபால் ஆகிறதால ரொம்ப டென்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கார் இப்படி நைட் ஃபால் ஆனாலும் மறுநாள் தலைவலி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறார் இப்போது அவர் நோஃபேப்பில் 10 டேஸ் வந்துட்டு இருக்காரு இந்த நைட் ஃபாலுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் நாளைக்கு கேள்வி பதிலை சொல்லுங்கள் நான் வாழ்ந்து வளமுடன் அதாவது பல கேள்விகளுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சே கேட்குறீங்க ஆச்சுங்களா அதாவது நீங்கள் நைட் ஃபால் ஆகுது ஏன் அப்படின்னா அசைவம் சாப்பிட்றதுனால ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போது அசைவத்தை இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு 48 நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் வேண்டாம் ஒரு 48 நாள் வந்து 3 வேளை சாப்பிட்றீங்க உணவு குறைங்க உணவு குறைச்சிட்டு ஒரு 2 வேளை உணவாக மாற்றுங்க அதுவும் சைவ உணவாக மாற்றுங்க ஒரு 48 நாள் 48 டேஸ் கிரேவிங் இருக்கும் இருந்தாலும் நமக்காகத்தானே ஒரு 48 நாள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தாண்டி வந்தீங்கன்னா உடல் பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும் உடல் பியூரிஃபை ஆக ஒரு 48 நாள் எல்லாம் முடியும் போது ஓரளவு நல்ல கண்ட்ரோலில் வந்துடும் ஒரு 15 நாள் கடந்த உடனே விந்துஜெயம் பயிற்சிகளும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஆற்றல் வந்து இப்போ நைட் ஃபால் ஆகிடுச்சு டயர்டாகிடுது அப்படின்னா ஆற்றல் போயிட்டுருக்கு இப்போ விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது அது டிரான்ஸ்மிட்டேஷன் ப்ராப்பர் ஆகிடும் 15 நாள் கடந்த உடனே விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நைட் ஃபால் ஆனாலும் ஆகாவிட்டாலும்
அதுக்கப்புறமேல் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவு நல்லா சொல்கிறேன். இந்த பலரும் விந்து சக்தி ஊறுறதுக்கு என்ன பண்ணுறது ஐயா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக விரையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஊறும். நீங்கள் எவ்வளவுதான் உணவு சாப்பிட்டு எவ்வளவுதான் நீங்கள் தண்ணி மோந்தாலும் ஓட்டப்பானையாக இருந்தா தண்ணி நிற்காது. அது மாதிரி நீங்கள் எவ்வளோதான் விதவிதமாக வகை வகையாக சாப்பிட்டாலும் அது போயிடும் ஆற்றல். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பானை ஓட்டையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல பானை எம்டியாக இருந்தாலே பரவாயில்ல, முதல்ல எம்டியாகவே இருக்கட்டும், அதை முதல்ல ஓட்டையை அடைப்போம். அப்புறம் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றினா கூட வீடு வரை கொண்டு போய் சேர்த்திடலாம். அதனால் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வேண்டியதில்லை, சாப்பாட்டிலேருந்து மட்டுமே ஆற்றல் வர்றதில்லை. அதனால் மன வலிமையோடு ஸ்ட்ராங்காக நான் சொன்னது ஃபாலோ பண்ணுங்கள். அசைவத்தை ஒரு 48 நாள் தவிர்த்துருங்க, அதுக்கப்புறமேல் விந்துஜெயின் பயிற்சியோடு தொடர்ந்து வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிடும். ஏன்னா நம்ம பல வருடமாக கெடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகட்டுமே. வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், நான் 54 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு காணொலியில் ஆண்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு ஏற்ப பெண்கள் சேஞ்ச் ஆவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஆண்கள் ஆபாசம் அழகு அதை நோக்கி போகிறப்போ தரம் இல்லாத எதிர்பாலினம் உருவாகுறாங்கன்னு சொன்னீங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் ஃபுல்லி அண்ணா, அல்லது இதற்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க, பல ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம். எப்படின்னா வீட்டில் ஒரு எலி இருக்குது, பூனையும் இருக்குது. அந்த எலி எப்படி எல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூனையும் தன்னை வளர்த்தி கொள்ளும். புரிஞ்சுதுங்களா? இந்த எலி கீழேயே வரமாட்டேன் மேலே தான் நிற்பேன் அப்படின்னா பூனை கீழே இருக்காது, மேலே போய் பழகிடும். அந்த எலி எப்படி எப்படியெல்லாம் தன்னை வந்து மேம்படுத்தி ஓடுதோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த பூனையும் ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆண் மகன் தன்னை எந்த அளவில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கானோ அதற்கு தகுந்தாற் போல் பெண் என்ன ஆகுங்க தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆடம்பரம் அவ்வளோதான் முக்கியம் அப்படிங்கும்போது பெண்ணும் அதுக்கு தகுந்தாற் போல. இந்த காலத்தில் வர்ற பெரும்பாலான பெண்கள் பெண்களுக்கே தெரியும், வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டோம், வீட்டில் செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏதோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியமாக செய்வாங்க, பெரும்பாலானவர்கள் பிரியமே இல்லாமல் ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. ஆனால் காமம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ஏன்னா ஆண்களுக்கு அதுதான் இப்போ தேவை. அப்போது இது போல் பல எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது, உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தகுந்தாற் போல் வந்து சேருவாங்க ஆச்சுங்களா. அது எதுக்குன்னா நம்ம ஆற்றலை வந்து நம்மை சிவத்தோடு இணைப்பதற்காக நம் பாவப்பதிவுகளை கழிப்பதற்கு தகுந்தாற் போல் ஆச்சுங்களா. முதல்ல ஆட்டு கெடா வெட்டுறவங்க கூட முதல்ல அது கொஞ்சம் புல்லை காட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க, கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி கூட அதுக்கு தீனி போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ப்ரொவைடர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா நம்முடைய ஆற்றல் தான் எண்ட் ஆஃப் தி டே விரயம் ஆகுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை ஒரு எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஆற்றலை விரயம் செய்யாத ஒரு வலிமையான மனிதராக சமுதாயமாக நம் முன்னோர் சமுதாயம் வாழ்ந்த மாதிரி இருந்தால் பெண்களும் அதற்கு தகுந்தாற் போல் இப்படி இப்படியெல்லாம் இருந்து இப்படி இப்படி இவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்காங்க ஆற்றல் விரயம் செய்யாமும்போது அவங்களும் கரெக்டாக கட்போடு கரெக்டாக இருந்து குறைவாக கிடைக்கும் உயிராற்றலை கூட சேமித்து அதன் மூலமாக குழந்தையை கொடுத்து அது வாழ்க்கை முறை வேறு. இப்போ ரொம்ப வேகமாக மாறி வந்துட்டோம், நம்ம பேசுகிறதுனால மாறாது, எகைன்ஸ்டாக வேணால் போயிடுவோம். அதனால் சமுதாயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம அளவில் நம்மை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு வரலாம். நம்மை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கு, குவாலிஃபை மீன்ஸ் நம்ம இறைநிலையோடு இணைச்சிட்டு போகிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா குடும்ப வாழ்க்கை அது வந்து ஒரு வினைப்பதிவு கழிவதற்காக ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணிக்கிற விஷயம்தான். அதை பற்றி நம்ம ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அது வந்து எலி வந்து பூனையை நினச்சி கற்பனை பண்ணிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி தான். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஆச்சுங்களா. பெண்களை மரளியிட்ட தூது அதாவது யமனின் தூதாக நினைக்க சொல்லி தான் சித்தர்கள் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆற்றல் விரயமாகுது, இறைவனை நோக்கி செல்வதற்கான பாதையில் தடையாகுது. அதனால் பெருசாக வந்து நீங்கள் இமேஜினேஷன்லேயே இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இயல்பில் உணவு ஃபுல்லாக எப்பவும் பிரச்சனை இல்லை. அப்போது இனத்தை பெருக்குவதற்கான இனப்பெருக்க செயல்பாடுகளும் உணர்வுகளும் வருவது இயல்பு. அதையும் மீறி நம்மை மேம்படுத்தி கொள்வது தான் அறிவு ஆச்சுங்களா. அதுதான் 6வது அறிவு, இல்லைன்னா 5வது அறிவாகவே நம்ம பிறந்திருக்கலாம். 6வது அறிவு இறைவன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த பிறவியில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 48 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் தானுங்க இந்த பிரச்சனை. அதெல்லாம் கடந்துட்டோம் அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க இந்த அளவுக்கு பெரிய அட்ஜஸ்டோ பெண்களை பற்றிய எண்ணங்களோ எதுவுமே வராது. நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஆணாக வர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் யாருக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல மனிதரும் இருக்காங்க, கெட்ட மனிதரும் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட தம்பி தங்கோ அப்படின்னு பேசினா அவரும் ஓ அண்ணா அப்படி ஒரு அன்போடு தானே பேசுவாங்க. டேய் பண்ணி பையில அப்படின்னு நான் போய் திட்டுறேன்னு வைங்களேன். அவன் நம்மளை பார்த்தேன் டேய் நாய்க்குட்டி அப்படி அதே நம்மளை எப்படி வேணாலும் திட்டலாம்.
இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வருது இல்லையா? அதுபோல் நம்ம குவாலிஃபைடாக நம்ம மாறும்போது நமக்கு எதிரில் இருக்கிறவங்க கூட தன் தகுதியை உயர்த்திக்குவாங்க, உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ண இயலாத அளவுக்கு அவங்க கெட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம கிட்டயே வரமாட்டாங்க ஆச்சுங்களா. வராமிருந்தால் நல்லது தானே, நம்ம நம்ம ஆர்டரில் விரையும் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கடைசி கேள்வி இது பார்த்துடலாங்க. தியானம் செய்து வருகிறேன், எண்ணமற்ற நிலைக்கு எவ்வாறு செல்வது, நிகழ்காலத்தில் இருப்பது எப்படி? அது எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாலே நிகழ்காலத்தில் தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது வந்து எண்ணங்கிறது வரும் ஆச்சுங்களா, ஆனால் எண்ணங்கள் வருது, அது எண்ணம் எண்ணமாக தான் வருது. அதை நீங்கள் சிந்தனை எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, எண்ணம் வருது, அதை நம்ம எடுத்து சிந்திக்கிறோன்னா தான் அமைதி போயிடுது. எண்ணம் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், நீங்கள் ஒரு பிரதமர் ஆகிறேன்ட்டு வரட்டும், இல்லை நாளைக்கே நம் உயிர் உடல்லேருந்து போகுதுன்னு வரட்டும், என்ன வேணாலும் எண்ணம் வரட்டும். ஆனால் அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு திங்க் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் ஊக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அதை பெருசு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு கோபம் வருது. அதனுடைய ஆயுள் ஒரு நொடி கூட கிடையாது, ஒரே நொடி தான் கோபம் வருது. ஆனால் அந்த ஒரு நொடி தான் அது அந்த எண்ணமே வருது. அந்த ஒரு நொடி வர்ற எண்ணத்தை நம்ம பல மணி நேரம் சிந்திக்கிறதுனால, வேக வேகமாக சிந்திக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருது. அப்போது நாம் புறக்கணிக்கணும், எண்ணம் வருது, எண்ணம் வந்தால் புறக்கணிச்சிடணுங்க, எண்ணத்தை புறக்கணிச்சிட்டே தான் இருக்கணும். என் மனசை மனசில் வரட்டும், தடுக்கக்கூடாது, ஆனால் இக்னோர் பண்ணிடணும். ஆற்றுல குப்பைகள் போகுது, நிறையா குப்பை போகுது, நீங்கள் ஒரு குப்பை தடுத்து நிறுத்துனீங்கன்னா என்னாகும், நிறையா குப்பைகள் வந்து சேர்ந்துடும். நீங்கள் தடுக்கக்கூடாது, ஆடு போகட்டும், எண்ணம் மனம் போயிட்டே இருக்கட்டும், எண்ணம் போயிட்டே இருக்கட்டும். ஆனால் அது நீங்கள் எதையுமே எடுத்து வச்சு சிந்திச்சு அதை உங்களோட பர்சனலாக எடுத்துகிட்டு அதனோட ஃபைட் பண்ணக்கூடாது, விட்டுறணும். நாளடைவில் அந்த ஆறு தானாகவே பியூரிஃபை ஆயிரும் ஆச்சுங்களா. சில சமயம் வந்து கங்கையை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ண சொல்லணும், காமெடியாக இருக்கும். அட பாவிங்களா, அந்த கங்கையை சும்மா விட்டீங்கனாலே சுத்தமாயிருங்கப்பா, அதுக்கேப்பா கோடிக்கணக்கில் போட்டு போடுறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம மனசை அதை நீங்கள் எடுத்து அதில் வர்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இல்லாமல் எம்டினஸ்ஸாகவே இருக்கிறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தவம் பண்ண பண்ண அந்த ஆற்றல் வந்துடும். அப்போது ஏதோ ஒன்று வரட்டும், அது நீங்கள் கண்டுக்க மாட்டேங்க, போட்டோம், தானாக பியூரிஃபை ஆயிரும். அது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கணும், அப்போ என்ன மட்டும் நிலைக்கு தானாக போயிடுவோம். அடுத்தது நிகழ்காலத்தில் தான் இருப்போம் ஆச்சுங்களா. இது சம்மந்தமாக நம்ம பல ஏற்கனவே சில வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், இதுக்காக ஒரு சிறப்பு பயிற்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அநேகமாக அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அது பயிற்சி முறையோடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன்.